2003 ஆண்டின் நிதி பொறுப்பு மற்றும் நிதியறிக்கை மேலாண்மை சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதை FRBM ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003. இச்சட்டம் நிதி மேலாண்மையில் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தவும் வருவாய் பற்றாக்குறை மற்றும் நிதி பற்றாக்குறை போன்றவற்றை கட்டுக்குள் கொண்டு வரவும் இயற்றப்பட்டது. இச்சட்டத்தின் அடிப்படையில் விதிகளும் விதிக்கப்பட்டன. இவற்றின் சிறப்பு கூறுகளை பார்க்கலாம். இந்த சட்டம் என்னென்னலாம் சொல்லியிருக்குன்னா, முதலாவதாக நிதி பற்றாக்குறை மற்றும் வருவாய் பற்றாக்குறையை குறைக்க 31 மார்ச் 2008 வருவாய் பற்றாக்குறை இல்லாமல் ஆக்கவும் அதன் பின் வருவாய் உபரி ஏற்படுத்தவும் நடுவண் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்து இப்பற்றாக்குறைகள் மற்றும் கடப்பாடுகளை குறைக்க ஆண்டுதோறுமான லக்கை நிர்ணயிக்க விதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். தேசிய பாதுகாப்பு, தேசிய இடர்பாடு அல்லது இவை போன்ற காரணங்களினால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் மேல் பற்றாக்குறை செல்லலாம். தற்காலிக தேவைகளுக்கு முன்பணம் தவிர மற்ற காரணங்களுக்கு நடுவண் அரசு RBIயிடம் கடன் வாங்கல் ஆகாது. அடுத்து அரசு விநியோகிக்கும் முதன்மை விநியோக பத்திரங்களை RBI 2006-2007 முதல் வாங்கல் ஆகாது. கடைசியாக நடுவண் அரசு தனது நிதி தொடர்பான நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர வேண்டும். இதற்காக 3 அறிக்கைகளை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த 3 அறிக்கைகள் என்னென்னா, 1 பேரளவு பொருளாதார கட்டமைப்பு, 2 நிதி கொள்கை உத்தி அறிக்கை, 3வதாக இடைப்பருவ நிதி கொள்கை அறிக்கை. அடுத்து இந்த சட்டம் கொண்டு வந்த விதிகள் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக நிதி அறிக்கையின் மதிப்பீடு அடிப்படையில் வரவு மற்றும் செலவை ஒவ்வொரு காலாண்டும் ஆய்வு செய்து நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். 2004-2005 தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் வருவாய் பற்றாக்குறையை 0.5% குறைத்து 2009 0% குறைக்க வேண்டும். 2004-2005 தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் நிதி பற்றாக்குறையை 0.3% குறைத்து 2008-2009 3% கீழ் கொண்டு வர வேண்டும். 2004-2005 9% அதிகமான கடப்பாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதன்பின் வருடத்திற்கு 1% குறைத்து 2007-2008 6% அளவிற்கு குறைத்தல் வேண்டும். இடைப்பருவ நிதி கொள்கை அறிக்கையில் முதலாவதாக வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, ஆண்டு இறுதி நிலுவை கடன் ஆகியவற்றின் இலக்கை கணிக்க வேண்டும். நிதி நடவடிக்கையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர மேற்கூறிய முக்கிய குறியீடுகளில் பாதிப்பு ஏற்படும்படியாக நிகழும் மாற்றங்களை அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். 2006-2007 நிதியறிக்கையிலிருந்து அரசின் சொத்து, நிலுவையில் இருக்கும் வரவு மற்றும் உறுதியளிப்பு அளித்த அளவு பற்றிய தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும். கடைசியாக அரையாண்டு முடிவில் வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறை நிதியறிக்கையில் மதிப்பிட்ட அளவில் 45% மேல் சென்றாலோ, கடனல்லா வரவுகள் 40% குறைவாக இருந்தாலோ மத்திய அரசு அவற்றை சரி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவைகளே நிதி பொறுப்பு மற்றும் நிதி அறிக்கை மேலாண்மை சட்டத்தின் சிறப்பு கூறுகள் ஆகும்.